ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திங்கிங் டெக்ஸ் சேனல் நம்ம சேனலில் என்னைக்கான ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஃபோட்டோவை தான் நான் எடிட் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல தனுஷ் சார் ஃபோட்டோ இருக்கும் அதை எடுத்துட்டு நான் விஜய் சார் ஃபோட்டோ வச்சுருக்கேன் நீங்கள் அந்த இடத்து உங்கள் ஃபோட்டோ வச்சிக்கனாலும் நீங்கள் வச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் கைன் மாஸ்டரில் தான் எடிட் பண்ணியிருக்கேன் இந்த கைன் மாஸ்டரில் வாட்டர் மார்க்கூட இல்லை இந்த ஆப்புக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இது மாதிரி பல வீடியோக்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள் அப்படின்னா அப்படின்னா செட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி எடிட் பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்களை போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மொபைலில் கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே மீடியாவை க்ளிக் பண்ணி பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கோங்க பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிட்டு பிளாக் கலர் ஒன்று கொடுத்துருங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கர்ணர் மூவி பேக்ரவுண்டை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க அதுக்கு தான் அந்த லேயர் அதுக்கு தான் அந்த பேக்ரவுண்ட் பிளாக் கலர் எடுக்க சொன்னேன் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஜூம் பண்ணுறது வரும் இல்லைனா வராது கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ஜூமு எவ்வளோ கரெக்டாக வேணுமோ அந்தளவுக்கு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடிட் பண்ண ஆரம்பிங்க அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு தேவையான விஜய் சார் ஃபோட்டோவை எடுத்துக்க போகிறோம் விஜய் சார் ஃபோட்டோவை எடுத்துக்கலாம் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கணும் அதாவது பேக்ரவுண்டில் இருக்க இமேஜை ரிமூவ் பண்ணிக்கணும் நான் அதற்கான வீடியோவை நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிற மாதிரி பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம விஜய் சார் ஃபோட்டோவை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு அந்த தலை மட்டும் அந்த பேக்ரவுண்டில் இருக்க மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு பெருசு பண்ணி சின்னது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க தலை மட்டும் அந்த பேக்ரவுண்டில் இருந்தால் போதும் நம்ம உடம்பெலாம் பிளெண்ட் பண்ணும்போது மறைஞ்சிரும் இப்போ என்ன பண்ணிங்கன்னா சைடில் தெரிகிறதை ஸ்க்ரால் பண்ணுங்கள் ஸ்க்ரால் பண்ணும்போது கடைசியாக பிளெண்டிங் இருக்குது பாருங்கள் அதை ஸ்க்ரால் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி ஸ்க்ரால் பண்ணால் டார்க் கேன் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் அதை டார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வருது இந்த அளவுக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணா திரும்பி அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில்டர் அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மோனோக்ரோம் அதை கிளிக் பண்ணி ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள் அதை கொடுத்துருங்க ரெண்டாவதாக இருக்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக ஒரு அளவுக்கு பரவாயில்ல இந்த மாதிரி வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த வீடியோ வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க அதாவது எழுத்து வச்சுக்கோங்க எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டுக்கு நீங்கள் அந்த கீழே இருக்க லேயரை இழுத்து இழுத்து வச்சுக்கோங்க நான் இந்த அளவுக்கு போதுன்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் எடிட் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஃபயர் எஃபெக்ட் வேணும்னா அதாவது அந்த இடத்தை ஃபயர் எஃபெக்ட் வேணும்னா நீங்கள் ஃபயரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க என்னை பொறுத்தவரை ஃபயர் எஃபெக்ட்லாம் தேவை இல்லை இதுவே போதும்னு நினைக்கிறேன் இதுவே நல்லா தான் இருக்குது உங்களுக்கு பாருங்கள் அதே அளவுக்கு நல்லா டார்க்காக அது மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம அந்த லிரிக்ஸ் லிரிக்ஸை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க பிக்சாட்டில் போய் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிக்ஸாட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே உங்களுக்கு இது வந்துடும் அதாவது டெக்ஸ்ட்டு வந்துடும் டெக்ஸ்ட்டில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க நான் என்ன வேணுமோ அதை நான் எழுதிக்கிறேன் டைப் பண்ணி எழுதிக்கோங்க உங்களுக்கு தமிழில் தான் லிரிக்ஸ் வேணால் தமிழில் எழுதிக்கோங்க இங்கிலீஷில் வேணால் இங்கிலீஷில் எழுதிக்கோங்க நான் தமிழில் எழுதுறேன் தமிழில் போதும் நம்மளுக்கு தமிழ் எழுதினாலே போதும் நான் எழுதிட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு இந்த மாதிரி பெருசாக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பெருசு கொடுத்துக்கோங்க நான் பெருசு கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு கீழே ஃபாண்ட்டு இருக்குது பாருங்கள் ஃபாண்ட்டை கிளிக் பண்ணினா உங்களுக்கு கீழே ஃபாண்ட்டு காட்டுவாங்க எந்த ஃபாண்ட்டு வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டு அதாவது கலர் சேஞ்சு நம்ம ஸ்டாக்லாம் நம்மளுக்கு வேணால் கலர் மட்டும் போதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு உங்களுக்கு செட் பண்ணுற இடத்த நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க நான் எழுதி முடிச்சிட்டேன் நீங்கள் அது மாதிரி எழுதி முடிச்சுட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க எந்த இடத்த உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்த நீங்கள் செட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் எந்த இடத்த வேணுமோ அந்த இடத்த நான் செட் பண்ணிக்கிறேன் ஒரு கார்னரில் செட் பண்ணிக்கிறேன் நீங்கள் நடுவில் தான் செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை நீங்கள் ரெண்டு தேவையான லிரிக்ஸ் எல்லாம் டவுன் இதில் வச்சுக்கோங்க அதாவது எடுத்து நீங்கள் கைன் மாஸ்டர் அந்த எடிட் பண்ணுற இடத்த வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் செட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் எடுத்துகிட்டு இருந்தால் டைம் ஆகும் எடுத்து ஒரேடியாக வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் செட் பண்ணும்போது எடுத்து வச்சு செட் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக ஒன்று ஒன்றா எடுத்து செட் பண்ணி உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த கிளேயரை கிளிக் பண்ணி இன்ன அனிமேஷன் கொடுத்துக்கோங்க இன்ன அனிமேஷன் கொடுத்துட்டு ஃபேடு வேணால் ஃபேடை கொடுத்துக்கோங்க ஸ்லைட் ரைட் வேணால் ஸ்லைட் ரைட்டை கொடுத்துக்கோங்க ஸ்லைட் லெஃப்ட்டு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ரால் பண்ணிங்கன்னா நிறையா இருக்கு பாப் நான் கொடுத்துக்குறேன் கொடுத்துட்டு வெளியே வந்துக்கிறேன் நீங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க நான் ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அதேமாதிரி இன்ன அனிமேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்லைட் ரைட்டு கொடுத்துக்கோங்க இதுவே நம்மளுக்கு போதும்னு நினைக்கிறேன் இது போதும் நம்மளுக்கு அடுத்ததான் என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு லேயர் நம்மள்கிட்ட நாலு லேயர் இருக்குது நாலு லிரிக்ஸை நம்ம வச்சுருக்கோம் நாலு லிரிக்ஸை வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க அதாவது எந்த அளவுக்கு உங்களுக்கு இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் வேணும் அவுட் அனிமேஷன்னா உங்களுக்கு அந்த வீடியோ இப்போ இந்த லிரிக்ஸ் முடிஞ்சிச்சுன்னா அந்த லிரிக்ஸ் போகிறப்ப அந்த லிரிக்ஸ் கட் ஆகிடும் அந்த கட் ஆகும்போது எப்படி உங்களுக்கு கேன்சல் ஆகணும் அந்த மாதிரி உங்களுக்கு அவுட் அனிமேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டாவது லிரிக்ஸுக்கு நம்ம வந்துடலாம் ரெண்டாவது லிரிக்ஸுக்கு வந்துவிட்டோம் வந்துட்டு உங்களுக்கு அதே மாதிரி என்ன வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க நான் பண்ணுறேன் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க பாப்ப பாப்பப் பாப்பப்னா இந்த மாதிரி உங்களுக்கு வருது நான் இதே மாதிரி கொடுத்துக்கலாம் கருணை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னா அதேமாதிரி இன்னும் அன்பேஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கிறேன் இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் ப்ளே பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் நான் மியூசிக் வைக்கல மியூசிக் வச்சா நம்மளுக்கு சைக் போட்டுருவாங்க அதனால் நீங்கள் மியூசிக் வச்சு எடிட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே ஆகும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம லெரிஸை கரெக்டாக வச்சாச்சு ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் தான் பண்ண போகிறோம் ஓகே இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம டவுன்லோட் எப்படி பண்ண போகிறோம்னா மேலே இருக்க அந்த இதை கொடுத்துக்கோங்க மேலே இருக்க சைடு வாக்கில் இருக்குது பாருங்கள் டவுன்லோடு அதை கொடுத்துட்டிங்கன்னா ரிமைன் மீ லேட்டர் கேன்சல் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டில் நம்ம எடிட் பண்ணிருக்கோம் அதை கொடுத்துட்டு ஷேர் இருக்குது பாருங்க ஷேர் ரெண்டாவதாக இருக்குது அதை கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் காட்டும் அதை கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகுது நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் பாருங்கள் எக்ஸ்போர்ட் ஆகுது கம்மி டைம்லேயும் எக்ஸ்போர்ட் ஆகுது உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பல வீடியோக்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனே வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறவரை தேங்க்யூ